இவங்களோட பேரை சாதாரணமா லக்ஷ்மின்னு சொல்றதோட வனஜான்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும்னே சொல்லலாம். அது போல பிரபலமா ஜி தமிழ்ல போயிட்டு இருந்த செம்பருத்தின்னு ஒரு நாடகத்துல இவங்க வில்லியா நடிச்சு மிரட்டி இருப்பாங்க. அந்த நாடகத்தை பார்த்திருந்த எல்லாருமே என்னடா இவங்க இவ்வளவு வில்லத்தனமா நடிக்கிறாங்களே அப்படின்னு பாத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த நிலையில தான் இவங்களோட பேரு லக்ஷ்மின்னு சொல்றத விட அந்த சீரியல்ல நடிச்ச வனஜான்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும்னே சொல்லலாம். என்னதான் இவங்க சீரியல்ல இவ்வளவு வில்லத்தனமா யோசிச்சாலும் ரியல் லைஃப்ல குழந்தையாங்க இவங்க. எல்லா விஷயத்திலயும் இவங்க குழந்தை போலதான் நடந்துப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ரியல் லைஃப்ல கோவமே வராதான். இந்த நிலையில இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க 1983 மே 17 பிறந்திருக்காங்க. என்னதான் இவங்களோட மதர் டங் தெலுங்கா இருந்தாலும் தமிழ்ல தான் இவங்க நல்லா பேசுவாங்களாம். இந்த நிலையில இவங்க கரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா, இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆங்கர் ஆகணும்னு தான் பெரிய ஆசையா. அதனாலயே இவங்க நிறைய ஆங்கர் ஆடிஷனும் போயிருக்காங்க. இவங்க லக்கோ என்னவோ தெரியல, இவங்க ஆடிஷன் போன அப்போ அங்க ஒரு ஆங்கர் கம்மியா இருந்திருக்காங்களா, அங்க இருந்த ஷோ டைரக்டர் இவங்களோட தமிழ் உச்சரிப்பை பார்த்து இவங்களே ஆங்கர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த நிலையில இவங்களுக்கு ஆங்கரிங்ல இருந்து தான் இவங்களோட கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இதை தொடர்ந்து ஊர்வம்புன்னு ஒரு டிவி ஷோல ரொம்ப பிரபலமாவும் ஆகுறாங்க. அதை தொடர்ந்துதான் இவங்களோட பேரும் ஊர்வம்பு லக்ஷ்மின்னு மாறுது. இதை தொடர்ந்து இவங்களுக்கு நிறைய சீரியல் வாய்ப்பும் கிடைக்குது. இந்த நிலையில தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஜி தமிழ்ல செம்பருத்தின்னு ஒரு சீரியல்ல நடிக்கிறாங்க. அந்த சீரியல்ல இவங்க வில்லியா நடிச்சு எல்லாரையுமே மிரட்டி இருப்பாங்க. வில்லினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. இந்த நிலையில இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெரிய பையனும் இருக்காங்க. என்னதான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருந்தாலும் இவங்களோட ஹஸ்பண்ட் நேமையும் இவங்களோட ஹஸ்பண்டையும் எங்கேயுமே மென்ஷன் பண்ணதில்லை. இந்த நிலையில இவங்க ஒரு சிங்கிள் மதரா இருந்து அவங்களோட பையனையும் வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட பையன் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிக்கணும், நான் பண்றது எல்லாமே என்னோட பையனுக்கு ஆகுதானோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இவங்களும் இவங்களோட பையனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸும் போட்டுட்டு இருப்பாங்க. அம்மாவும் பையனும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பொறாமப்படுற அளவுக்கு இவங்க வாழ்ந்துட்டு வராங்கன்னே சொல்லலாம். இந்த நிலையில இவங்களோட பீக்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இவங்களை எவ்வளோ பிடிக்கணும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. இது போல வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.